முதல் கேள்வி, பதினெண் சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பதினெண் சித்தர்களில் ஆதி சித்தராக அழைக்கப்படுபவர் திருமூலர். இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதியது தமிழ் 3000 என அழைக்கப்படும் திருமந்திரம். ஏன் தமிழ் 3000 அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் இருக்குது. புகழ்பெற்ற பாடல் வரிகள்லாம் இருக்குது. ஒன்றே குலம் ஒருவன தேவன், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல் வரிகள் நிறையா இருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, குயில் என்ற இலக்கிய இதழ் யாருடையது? குயில் என்ற இலக்கிய இதழ் பாவேந்தர் பாரதிதாசனுடையது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த குயில் பாட்டு அப்படின்னா பாரதியார், அப்போ குயில் இலக்கிய இதழ் அப்படின்னா பாரதிதாசன். அகநானூறு எட்டு தொகையின் உள்ள 13 முதல் 31 அடிகளை கொண்டது நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூரை 3 வகையாக பிரிக்கலாம். மொத்த பாடலின் எண்ணிக்கை அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, அதாவது 400 பாடல்களை கொண்டது. இதில் 145 புலவர்களால் பாடப்பட்டது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அகநானூறு எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது அப்படின்னா 145 புலவர்களால் பாடப்பட்டது. அகநானூரை 3 வகையாக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டு தொகை நூலில் மிக நீண்ட அடிவரையை உடையது இந்த நூல் மட்டுமே. திருச்சியில் பல்கலைக்கழகம் யாரின் பெயரில் தமிழக அரசு நிறுவியுள்ளது? திருச்சியில் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு யாரின் பெயரில் நிறுவியிருக்கு அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ மதுரை அப்படின்னா காமராசர் பெயர், திருநெல்வேலி அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களின் பெயர், வேலூர்னா திருவள்ளுவர் பெயர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ திருச்சியில் பல்கலைக்கழகத்தை யாரின் பெயரில் தமிழக அரசு நிறுவியது அப்படின்னா பாரதிதாசனுடைய பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். விசால பார்வையில் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று பாடியவர் யார்? கருத்து புரட்சிகரமாக இருக்கா? அப்போ ஆன்சர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். விசால பார்வையில் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இவர் பிசராந்தியார் நாடகம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், இதுவும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய புகழ்பெற்ற வரிகள். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி.